வணக்கம். எஸ் ஜெய மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் செய்வின பாதிப்பு இருந்தால் என்ன செய்யும், இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். செய்வின பாதிப்பு ஒரு குடும்பத்தையே நிலைமுறை வச்சு, குடும்பத்தில் ஒற்றுமையை கலைச்சி, வருமானத்தை குறைச்சி, அவங்க குடும்பத்தில் வந்து தினமும் தினமும் அவங்க வந்து மரணத்துக்கு ஒப்பான தண்டனையை சந்திக்கிறதுக்கு பேர் தான் செய்வினை. அந்த செய்வினை செய்கிறதுனால அந்த குடும்பத்தில் இத்தனை தண்டனைகளை அனுபவிப்பாங்க. திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும், குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, சதா அழுகிற சத்தமும், வீட்டில் வந்து அடங்காமல் போகிறதும், ஆணுக்கு பெண் அடங்காமல், பெண்ணுக்கு ஆண் அடங்காமல், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நிலையிலும் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு பேர் செய்வின பாதிப்பு. இந்த செய்வின பாதிப்பிலிருந்து எப்படி விடுபடுவது? நான்கு திசை எட்டு திக்கு 16 கோணங்கள்லையும் வந்து வேலை செய்து கொடுக்கணும். நல்ல சாம வேத தான தண்டனை சொல்லக்கூடிய எல்லா விதமான மாந்திரிகத்தையும் கற்று, சகல சாஸ்திரத்தையும் கற்று, ஒரு நல்ல மந்திரவாதியை பார்த்து அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்துக்குங்க. அப்படி செய்து கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நாலு திசையிலையும் பார்த்தீங்களாக்கா 4 கலசம், இந்த கலசம் அந்த கலசம், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்லக்கூடிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த திசைகளில் வந்து 4 பக்கம் பள்ளம் வெட்டு. பள்ளத்தை வீட்டுக்கு வெளியேவோ வெட்டுங்க. வெட்டிட்டு பிறகு வீட்டுக்கு வெளியில் வெட்ட முடியலைனாக்கா வீட்டுக்கு உள்ளே வந்து தலைவாசல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தலைவாசல் வாசலுக்கு வாசப்படிக்கு கீழே 1 அடி ஆழத்தை பள்ளம் வெட்டுங்க. 1 அடி ஆழத்தை பள்ளம் வெட்டி அந்த மண்ணை வாரி எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுக்கு தாண்டி எடுத்து போய் கொட்டணும். ஆற்றை தாண்டி ஆறு ஏரி குளம் இருந்தாக்கா அதை தாண்டி கொட்டிட்டு அந்த ஆற்றுல இருக்கிறதோ குளத்தில் இருக்கிறதோ ஏரியில் இருக்கிறதோ மண்ணை வாரிக்கிட்டு வாங்க. அந்த மண்ணை வாரிக்கிட்டு வந்து அதோடு சேர்ந்து பிள்ளையார் கோயிலுடைய வாசல் மண்ணையும் கொண்டு வாங்க. பிள்ளையார் கோயிலுடைய வாசலையும் மண்ணையும் கொண்டு வந்துட்டு எல்லாமே ஊருக்குள்ளே அம்மன் கோயில் ஏதாச்சும் இருந்தாங்க, அம்மன் கோயில் அப்படி இல்லைன்னா அரச மர பிள்ளையார் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரத்தை சுற்றி வரவங்க, அந்த கோயிலை சுற்றி வரவங்களுடைய காலடி மண்ணையும் கொஞ்சம் கொண்டு வாங்க. கொண்டு வந்து அந்த மண்ணையை வந்து அந்த வாசற்படிக்கு கீழே இருந்து எடுத்தீங்க இல்லையா மண்ணை, அந்த மண்ணை போட்டு நிரப்புங்க. அதில் நிரப்பிட்டு என்ன பண்ணுங்கள், நவதானியத்தை போடுங்க. நவதானியத்தை போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லோருடைய காலடி மண்ணையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் போட்டு நிரப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுடைய காலடி மண்ணுங்களை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 5 கற்பூரம் மூலியமாக எடுத்துக்கோங்க. 5 கற்பூரம் தலையை சுற்றுங்க காலடி மண்ணோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தியில் வச்சு 4 முட்டை எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 முட்டை, 4 முட்டையிலையும் அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. அவங்க பேர் எழுதிக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ 4 முட்டை தான் எடுக்கணுங்களே, 5 பேர் இருந்தால் 5 முட்டை கூட எடுத்துக்கங்க. அதில் அவங்க பேர் எழுதிக்கோங்க. அந்த வில்லக்கு அந்த சூடம் கற்பூரம்ன்ற சொல்ல சூடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு 5 கற்பூரத்தை தலையை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தை சொல்லுங்கள். கொளுத்திட்டு வந்த உடனே இதை வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் செய்துட்டு 4வது நாள் போய் நல்ல அவங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், எந்த கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் போயிட்டு ஒரு ராத்திரி பூரா தூங்கி எழுந்திரிச்சு, தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வரும்போது அன்றைக்கி ராத்திரி அங்கே தூங்கி எழுந்திரிச்சு உடனே காலையில் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற துணியை வந்து அந்த கோயிலே குளித்து தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேறு துணியை கட்டிக்கிட்டு வந்து அந்த ஊருக்குள்ளே வராங்க. அவங்க வாழற ஊருக்குள்ளே வராங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ளே வந்தோடனே பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ முருகன் கோயில் சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து இவங்க கருப்புரத்தை கொளுத்தி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக சொல்லுங்கள். எந்த விதமான செய்வின பாதிப்பாக இருந்தாலும் இதை சுத்தமாக க்ளீன் சுத்தமாக அவங்கள பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ளே நிம்மதியை கொடுக்கும். இந்த 4 அஷ்டபந்தனத்தை 4 பக்கம் புதைக்க வேண்டியதாக இருக்கும். புதைச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கலசத்தை வந்து அவங்க தலையை சுற்றி கொண்டு போயிட்டு மயானம் ஏறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 6 சொல்கிற இல்லையா அந்த இடத்துல போய் புதைச்சிட்டு அந்த இடத்துல கருப்புரத்தை கொளுத்தி இதுக்கு வந்து 4 பக்கம் கருப்புரம் வச்சு கொளுத்திட்டு வர சொல்லுங்கள். அவங்க குடும்பத்தில் எல்லா விதமான நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். செய்வன பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபட இந்த வேலையை செய்து முடிங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.